இந்தியாவை வழங்குவோர் மைக்ரான் கம்ப்யூட்டர்ஸ். உங்களுக்கு தேவையான லெனோவா, டெல், ஹச்பி போன்ற பிராண்டட் லேப்டாப்ஸ் வாங்குறதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 8879412345. மைக்ரான் கம்ப்யூட்டர்ஸ், திருவான்மையூர் மற்றும் கே நகரில். சார், அக்டோபர் 4 இந்த விடாமுயற்சியோட ஸ்டார்ட். அக்டோபர் 4 அபுதாபியில் ஸ்டார்ட் பண்றாங்க படம். துப்பாக்கி எப்படி விஜய் சார் இருந்ததோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோமா, ஜெயிலு 2 வர்றதா நானும் கேள்விப்படுறேன். லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு அப்புறமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். கூட ஜிகர்தண்ட 2 வருதுன்னு நினைக்கிறேன். லாரன்ஸ், கார்த்திக் சுப்ராஜ் படம், எஸ் ஜே சூர்யா, அது வருதுன்னு நினைக்கிறேன். இந்தியன் 2 வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அது சம்மருக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை லேட்டர் ஈவன் ஆகஸ்ட் கூட போக சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு தங்கலான் தான் வரும்னு நினைக்கிறேன் ஸ்டுடியோ க்ரீனுக்கு, அப்புறம் தான் கங்குவா வரும். ஒரு தமிழில் உள்ள தளபதி விஜய் பிஸியாக இருக்கிறதுனால அவர் பாலிடிக்ஸ் தான் வர்றதுனால ஒரு உள்ள ஒரு படம் எதுவும் செட் ஆகலையான்னு தெரியல. எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணுறாரான்னு தெரியல. மேபி தெலுங்கில் அல்லு அர்ஜுன் வச்சு பண்ண சான்ஸ் இருக்குன்னு. மற்ற எந்த படத்துலையும் காட்டாத அளவுக்கு இந்த படத்தில் வந்து நம்ம படம் பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்காக இருக்கும், லைக் டிஸ்டர்பிங்காக இருக்கும். சார், தமிழ் சினிமானாலே விஜய் அஜித் தான் கடைசி 15 இயர்ஸில். இப்போ வந்து அக்டோபர் 1st வீக்கில் ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்களோட அடுத்தடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு உண்மைதானா சார்? அது உண்மைதான் நினைக்கிறேன். 4:00 அக்டோபர் 4 அபுதாபியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க படம். ஃபுல்லாகவே அங்கே நிறைய ஷூட்டிங் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சென்னையிலும் இருக்குமா இருக்கும். அது மாதிரி தான் அதுவும் சொல்கிறாங்க. அதனால தான் அவர் வந்து September 30th இந்த ஆடியோ லான்ச் இருந்தால் அதை முடிச்சுட்டு அதுக்கு போகலாம்னு நினைச்சாருன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அஃப்கோர்ஸ் இப்போ நடக்கலை. பட் அதுவும் October 1st கன்ஃபார்ம். சார், ரெண்டு படமுமே வாரிசு துணிவு மாதிரி ஒரே டைமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஒரே சமயத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் நமக்கு அந்த படங்களுடைய டியூரேஷன் என்ன மாதிரி தெரியல. சில படங்கள் டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐ திங்க் அது ஒரு ஒரு இன்னொரு 4-5 மந்த்ஸ் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் சில படங்கள் தி டேக் மோர் டைம் ஷூட்டிங், சில படங்கள் சீக்கிரம் முடிச்சிருவாங்க. ஒரே சமயத்தில் ஸ்டார்ட் ஆகுமா இருக்கும் ரெண்டுமே. நான் முடிகிறது விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா ஐ திங்க் தளபதி படத்தில் நிறைய யூஎஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வெயிட் பண்ணி பார்ப்போமே எப்படின்ட்டு. ஜெயிலர் வந்து 700 crores கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்களே சார், அது உண்மை தானே சார்? ஒரு ஆல்மோஸ்ட் 650 பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். விக்ரம் பெட்டர் தென் விக்ரம். இன்னும் விக்ரம் வந்து ஒரு 430 ஏதோ பண்ணிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ இது அதோட அதிகம், 200 crores அதிகம் அதோட. அப்படி கலெக்ட் பண்ணியிருக்குன்னா இந்த படத்தோட ஹிட்டுக்கு காரணம் ஃபேமிலி ஆடியன்ஸ் தானா சார்? கண்டிப்பாக. ரஜினி சார் என்ன, அது ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஏன்னா அவருடைய பாப்புலாரிட்டி, அவருடைய இந்த இவ்வளோ வருஷங்கள் சேர்த்து வச்ச ஃபேன் பேஸ், அவருடைய ஃபேமிலி ஆடியன்ஸ், அது மாதிரி இந்த படம் பழைய அந்த ஒரு பாஷா நம்மள மாதிரி அந்த கிளாசிக்காக இருந்ததுனால அது எப்படி நல்லா கிளிக் ஆகி எல்லா ஊர்லேயுமே, போத் இந்தியா அண்ட் அப்ராட் அதர் ஸ்டேட்ஸ் எல்லா ஊர்லேயுமே நல்லா பண்ணிருச்சு. பட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா அனிருத் அண்ட் நெல்சன் எல்லாருமே மற்றவங்க கான்ட்ரிபியூஷன் நெக்ஸ்ட். சார், ஜெயிலர் 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்களே சார்? நெல்சன் அவர்களுக்கு கூட ஒரு அட்வான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த ஜெயிலர் 2 தான் அந்த படம்ன்றாங்களே, உண்மை தானே சார்? இருக்கலாம். அவ்வளோமா, ஜெயிலர் 2 வர்றதா நானும் கேள்விப்படுறேன். ப்ராபப்ளி லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு அப்புறமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு இப்போ ஆல்ரெடி லால்சலாம் முடிச்சிட்டாரு, அடுத்து ஞானவேல் 170, அப்புறம் 171 லோகேஷ், மேபி 172 இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சந்திரமுகி 1 அளவுக்கு இருக்காது. ஓகே, ஏன்னா அது வந்து உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஜோதிகா, அது மாதிரி இது ஓகே, அதோட கொஞ்சம் டைலூட்டட் வெர்ஷனாக இருக்குது. சார், இந்த தெலுங்குல நாகவல்லின்னு ஒரு படம் வந்தது சார், அதோட ஒற்றி இருக்காது சார்? அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் ஓகே, நமக்கு புதுசாக தான் இருக்கும். ஓகே, அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்பவும் ஓரளவுக்கு அது அது தான் பார்ட் 1 அளவுக்கு இருக்காது. பட் ஓகே, இன்னும் லாரன்ஸ் உங்களுக்கு கங்கனா ராணாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா டைலூட்டட் வெர்ஷனாக இருக்கும். ஓகே, இப்போ லாங் வீக்கெண்ட், இப்போ இந்த பார்த்தீங்கன்னா லீவ் இன்றைக்கி, ஆமாம், October 2 வரைக்கும் கொஞ்சம் லீவ் இருக்குது. அந்த லீவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பாட்டு வரலாம், அந்த மாதிரி இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்பேர் நான் ஃபஸ்ட் ஷோ வரையும் பார்த்தேன், ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்பேர் இருந்தாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ் எல்லா ஷோக்குமே இன்றைக்கி இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்து வடிவேல் காமெடிக்காக வந்து பார்க்குறாங்க, அந்த மாதிரி இருக்கும். வடிவேல் காமெடி எப்படி சார்?
ஓகே சுமாராக இருக்குன்னு சொல்லுவான், ரொம்பவும் இதாக இல்லை. சந்திரமுகி பார்ட் ஒன் மற்ற படங்கள் அவருடைய கிளாசிக் மூவிஸ் அளவுக்கு ரொம்ப இல்லை. ட்ரை பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக நிறைய சீனில், சிலது ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சிலது ஒர்க் அவுட் ஆகலை, சுமாராக இருக்குன்னு சொல்லுவான். சார் இறைவன் ரிலீஸ்க்கு வந்து இப்போது ஜெயம் ரவி வந்து நிறைய ஃபேமிலி ரிலேட்டடான படங்கள் தான் பண்ணுறது, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அவருக்கும் நிறைய ஜாஸ்தி. அவர் வந்து ஒரு ஏரேட்டட் படம், இறைவன் மாதிரி ஒரு ஏரேட்டட் படம் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன சார்? இல்லை அவர் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்னு நினச்சிருந்துருக்கலாம். நம்ம பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி நம்ம சாஃப்ட் ரோல்ஸ்லேயே நினச்சிருக்கிறதுனால இது கொஞ்சம் வயலண்ட்டான படம், ரொம்ப பிளட் கோராக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி நினச்சிருந்துருக்கலாம். ஒரு ஓகே ஒன் ஆஃப் த மூவிஸ் இனிவே இயர்ஸ் லாட் ஆஃப் அதர் லைன் அப்ஸ் ஆல்ரெடி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி மூவிஸாக மற்ற படங்கள், சும்மா ஒரு பிரேக்குக்காக ஒரு சேஞ்சுக்காக நினச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். சார் தீபாவளிக்கு எந்தெந்த படங்களை எதிர்பார்க்கலாம் சார்? இப்போதைக்கு எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது சார்? கூட ஜிகர்தண்டர் 2 வருதுன்னு நினைக்கிறேன். லாரன்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் படம், எஸ் ஜே சூர்யா, அது வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அயலான் பொங்கலுக்கு போயிடுச்சு, மேபி வேறு ஏதாவது படம் வந்தால் வர சான்ஸ் இருக்குது. சின்ன படம் ஏதாவது ஒரு சான்ஸ், சின்ன படங்கள் ஏதாவது சான்ஸ் இருக்குது, மூணு படம் சான்ஸ். சார் நான் ரீசெண்டாக ஒரு போஸ்டர் பார்த்தேன் சார், வணங்கானோடது, எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார். நீங்கள் அந்த போஸ்டர் பார்த்தீங்களா? அந்த போஸ்டர் எப்படி சார் இருந்துச்சு? டிஃப்ரெண்டாக ஒரு சைடு பிள்ளையாகவும் ஒரு சைடு, ஆமாம், கான்ட்ராஸ்டிங்காக இருந்தது. என்னன்னு புரியல, பாலா வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் எடுக்கக்கூடிய, ஏன்னா என்ன சப்ஜெக்ட் என்னென்னு சரியாக புரியும். ஏன்னா ஏற்கனவே சூர்யா சார் நடித்து பாதில் வெளியே வந்து படம், அதனால் அது என்ன மாதிரி டாபிக் என்னென்னு புரியல. எனிதிங் கான்ட்ரவர்ஷியல் சம்திங், தெர் மஸ்ட் பி சம்திங் தேர். கண்டிப்பாக அந்த படத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும், அது என்னென்னு நம்ம டீசர் டெய்லர் வந்தால் தெரியும். இப்போதைக்கு சரியாக தெரியல, பட் சம்திங் இஸ் தேர் யூனிக். சார் இந்தியன் 2 கங்குவாலாம் வந்து ஏன் சார் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை? தள்ளி போனதுக்கான காரணங்கள் என்ன சார்? இல்லை அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அது சம்மருக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை லேட்டர் ஈவன் ஆகஸ்ட் கூட போக சான்ஸ் இருக்குது. கங்குவாவும் வந்து கொஞ்சம் செட் ஒர்க்கு, அதுக்கு கொஞ்சம் ஹிஸ்டாரிக் போர்ஷன்ஸ் இருக்கிறதுனால டைம் எடுக்குது. ஸ்டுடியோ க்ரீன் அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவும் தள்ளி போகுது. ஃபஸ்ட்டு தங்கலான் தான் வரும்னு நினைக்கிறேன் ஸ்டுடியோ க்ரீனுக்கு, அப்புறம்தான் கங்குவா வரும். ஸோ அடுத்த வருஷம் எல்லாமே வரும், ப்ராபப்ளி பொங்கலுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஏப்ரல்லேருந்து வர ஆரம்பிக்கும். சலார் வந்து இப்போ ஒரு பேன் இந்தியன் படம், ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேட்டில் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிடும் சார். ஏன் வந்து சலார் வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போயிடுச்சு சார்? ஏன் அது கொஞ்சம் ரீஷூட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. சம் ஏதோ சம் போர்ஷன்ஸ் கிளைமாக்ஸோ எதுவும் சரியில்லை, ஏதோ பண்ணணும்னு வச்சு லீட் 2 பார்ட் 2ன்னு நினச்சாங்கன்னு தெரில. ஸோ ரீஷூட் நடந்திருக்கு, ரீஷூட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதுலேயும் விஎஃப்எக்ஸ் அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினச்சி அதுவும் விஎஃப்எக்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. யா சம்டைம்ஸ் சில பெரிய படங்கள் தேர் ஏபிள் டு ஹட்ஏர் டு த ரிலீஸ் டேட், சில பெரிய படங்கள் வந்து தேர் நாட் ஏபிள் டு மீட் த இது ஃபார் வாட் எவர் ரீசன். இங்கே வந்து ரீஷூட்ஸ் அந்த மாதிரி போயிட்டு. சார் துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகும்போது நான் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் பார்த்தேன் சார், அதில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து சதீஷ் ஆக்டர் சதீஷோட வந்து அந்த துப்பாக்கி படத்தை வந்து போய் பார்த்துருப்பாரு. இன்னைக்கு வந்து அவர் வந்து ஏஆர் முருகதாஸ் அவர் அவர் பிறந்தநாள் அப்போ வந்து ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க சார், அந்த படத்தை அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? கண்டிப்பாக இட் ஷோஸ் எஸ்கேயோட அவரோட வளர்ச்சியை காட்டுது. ஏன்னா அவர் அப்படி இருந்து அவங்க இந்த இவ்வளோ பெரிய டைரக்டர் கூட நீங்கள் நடிக்கிறாங்கிறது இட் இஸ் ஷோன் இஸ் ஸ்டார்டம் இஸ் க்ரோன். ஐ திங்க் அது ஒரு பெரிய படமாக வருதுன்னு நினைக்கிறேன், ஒரு கிராண்ட் படமாக வரும். வாட் வாஸ் துப்பாக்கி எப்படி விஜய் சார் இருந்ததோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய படமாக அவருமே பெரிய நம்பிக்கை இருக்குது, அதனால் கிராண்டாக பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் அவருக்கும் ஒரு கம்பேக் தேவைப்படுது. ஸோ ஐ திங்க் பெரிய இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தமிழ் சினிமாவில் ஒரு டேரக்டரை இவ்வளோ ட்ரோல் பண்ணியிருப்பாங்களேன்னு எனக்கு தெரியாது. அட்லி அவர்கள் வந்து அவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க, ஆனால் இன்றைக்கி இந்தியில் போய் ஒரு 1000 crore கலெக்ட் பண்ண ஒரு படத்தை கொடுத்துருக்காரு சார், அதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கணும்? ஏ ஐ திங்க் இட் ஷோஸ் அவர் சரி அவருக்குன்னு ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அந்த ஃபார்முலா மேலே அவர் நம்பிக்கை, முழு நம்பிக்கையை வச்சுருக்காரு. அந்த ஃபார்முலாவில் படம் அஃப்கோர்ஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் அவருக்கு பார்த்தவங்களுக்கு சில படங்கள் ஆப்வியஸ்லி நம்ம பார்த்ததுனால நமக்கு தெரிஞ்சது. 21 படம் பாலிவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி தமிழ் படங்களோட ரெஃபரன்ஸ் எதுவும் தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு வந்து ஒரு 95% ஒரு புதுப்படமாக தான் வந்திருக்கும், மேபி 5% ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். அது தெலுங்கு, இன்ஃபேக்ட் தமிழோட தெலுங்கில் தான் நல்லா போயிருக்கு படம். ஓகே ஹிந்தியில் ஆப்வியஸ்லி பெருசு பெரிய ஹிட்டு. தமிழ் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு தமிழ் நிறைய பேர் இருந்தாலும் தமிழில் நயன்தாரா விஜய் சேதுனாலும் தமிழில் ஐ மீன் போயிருக்கு. கம்பேரிட்டிவ்லி தெலுங்கு பெரிய மார்க்கெட், பெரிய பிஸ்னஸ் நல்லா பண்ணியிருக்கு. ஸோ யா சரி அட்லியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவருக்கு அவர் என்ன பண்ணுறாங்கிறது கிளியராக இருக்கார், அதை தான் அவர் பண்ணுறாரு, அது அவருக்கு எல்லாமே சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஆப்வியஸ்லி அவர் அவர் மேலே அந்த குற்றச்சாட்டுகள் வைக்கிறவங்க ஒரு படத்துக்கும் வச்சுட்டு தான் இருக்காங்க.
ஸோ யா இப்போதைக்கு ஹஸ் மூவ் டு பாலிவுட்ங்கிறதுனால ஒரு பெரிய வெற்றி 1000 crores. தமிழில் பண்ண சான்ஸ் இருக்குது, நீங்கள் தெலுங்கில் பண்ணுவாருங்க மாதிரி இருக்குது. ஒரு தமிழில் உள்ள தளபதி விஜய் பிஸியாக இருக்கிறதுனால அவர் பாலிடிக்ஸ் தான் வரதுனால அவர் உள்ள ஒரு படம் எதுவும் செட் ஆகலையான்னு தெரியல, எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணுறாரான்னு தெரியல. மேபி தெலுங்கில் அல்லு அர்ஜுன் வச்சு பண்ண சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆ அதுக்கடுத்து வரணும், அப்புறம் அப்புறமா ஒரு வாரம் இருக்கும் எய்தர் இந்தியா இருக்கும். ஓகே அதுக்கப்புறம் ஹிந்தி மறுபடியும் ஏ ஐ திங்க் அவர் பேசிக்கலி அதான் அவருக்கு எல்லா லாங்குவேஜும் சான்ஸ் இருக்குது. பட் தமிழ்லாம் ஐ திங்க் தளபதி விஜய் படம் கிடைச்சா கண்டிப்பாக தமிழுக்கு ஒரு வாரம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவர் இப்போ பாலிடிக்ஸ் இருக்குதுன்னு போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரேக் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். 68க்கு அப்புறமே ஒரு பிரேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2026க்கு அப்புறம் தான் தெரியும் அவர் அடுத்த படம் என்ன பண்ணுறாருன்ட்டு. சார் ரீசெண்டாக அந்த படத்தில் வந்து மார்க் ஆண்டனி வந்து நல்லா பண்ணியிருக்கு. இப்போ அந்த படத்தோட கலெக்ஷனுமே நல்ல நல்ல கலெக்ஷன் தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-75 crores பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு ரைட் நல்லா பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 50-55, மற்றபடி சேர்த்து ஒரு 75 பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து விஷால் அவர்களோட பெரிய கலெக்ஷன், விஷாலோட ஹையஸ்ட் கலெக்ஷன் இதுவாக தான் இருக்கும். விஷால் அண்ட் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஒரு மாதிரி ஒரு பேரலல் ஹீரோ மாதிரி தானே ரெண்டு பேருமே இது. ஸோ பட் ஓகே படம் வெற்றி அடைஞ்சிருச்சு, அது அது ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயம்தான். விஷால் அவங்களுக்கும் ஒரு கம்பேக் தேவைப்பட்டது. எஸ் ஜி சூர்யாவும் அவர் ஏற்கனவே நடிப்பு நடக்கன்னு அந்த பேர் வாங்கினதை வந்து இப்போ அடுத்து ஜிகிதன் டூ சொன்னேன் இல்லையா, அதுக்கு அந்த படத்துலையும் லாரன்ஸோட நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அவர் கண்டிப்பாக பார்க்கணும்னு ஆள் போகிறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் எஸ்ஜேஸ்வரியாவுக்கு வந்து அவர் காட்டில் மழை. சார் நம்ம மார்க் ஆண்டனியை பற்றி பேசும்போது நீங்கள் எஸ்ஜேஸ்வரியா பற்றி நம்ம சொல்லியிருந்தோம்ல சார, இப்போது எனக்கு இதுலேருந்து ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ எஸ்ஜேஸ்வரியா இப்போது விஜய் சேதுபதி இவங்க இவங்க வந்து வில்லன் நடிக்கிற எல்லா படமும் பயங்கர ஹிட் ஆயிடுது, அந்த படம் தான் வந்து அந்த அந்த வருஷத்தோட பெரிய ஃபிலிமாக இருக்குது. ஆனால் அவங்க ஸ்டாண்டலூனாக தனியாக நடிக்கிற படங்கள் ஏன் சார் பெருசாக போக மாட்டேங்குது? சி பேசிக்கலி ஐ திங்க் அவங்கள அந்த வில்லனாக ரசிக்கிறது தான் மக்களுக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க வில்லனாக நடிக்கிறப்ப அவங்க வெளிப்படுத்துகிற மேனரிசம்ஸ் அவங்களுடைய பாடிலைன் அவங்க ஆக்டிங் அது ரொம்ப தெரியுது. அது வந்து ஹீரோவோ டூ குட்ராக இருக்கும்போது அந்த மேனரிசம்ஸ் அந்த இப்போ எஸ்ஜேஸ்வரியா ஒரு நக்கல் நையாண்டி அவருக்குன்னு ஒரு ஒரு பாணி இருக்குல்ல ரெண்டு பேருக்குமே, அது வந்து ஹீரோவை நடிக்கும் போது நீங்கள் எப்படி இருப்பீங்க, ரொம்ப நல்லவனாக இருப்பீங்க. லைக் அது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நடிக்கும் போது நடிக்கிறது தான் மற்ற எல்லா ஹீரோஸுமே இருக்காங்க. ஸோ அந்த ஃபேன்ஸை வந்து ஏ நான் சாஃப்டாக பார்க்குறதுக்கு தான் எல்லாமே இருக்காங்களே, உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வேறு ஒன்று எதிர்பார்க்குறோம், வேறு ஒரு பாடி லாங்குவேஜ், வேறு ஒரு ஒரு இது. ஐ திங்க் அது வந்து எங்களுக்கு வில்லன் நடிக்கும் போது அந்த இது வெளிப்படுது. ஸோ அதுதான் ஃபேன்ஸ் ரசிக்கிறாங்க. ஸோ அது ஹீரோவாக வர்றச்சு அந்த அந்த மேனரிசம்ஸ் வராதனால அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ நோ இட்ஸ் டஃப் திங், பாவம் அவங்களுக்கு அப்படி அமைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி நல்லா பண்ணிடுறாங்க வில்லனா. ஸோ அதனால் ஃபேன்ஸ் வந்து அவங்களை வில்லனா பார்க்க ஆசைப்பட்றாங்க. பட் அவங்களுக்கு ஹீரோவாக நடிக்கணும்னு தான் ஆசை பர்சனலாக. ஸோ அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி சம்டே தே வில் ஃபைண்ட் அ பேலன்ஸ் அண்ட் ரெண்டு ரோலையுமே மக்கள் ஈக்குவலாக கதை நல்லா இருந்தால் சில சமயம் ஈக்குவலாக ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. துருவ நட்சத்திரம் படம் வந்து ரொம்ப நாளாக வந்து இதில் இருக்குது சார். இப்போது நான் அந்த படத்தை முன்னாடியே கேட்கணும்னு நினச்சேன், இப்போது திரும்ப கேட்குறேன்னு நினைக்கிறேன் சார். அந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா வந்து கௌதம் மேனன் அவர்களுக்கும் சரி, நம்ம சூர்யா நம்ம கௌதம் மேனன் அவர்களுக்கும் சரி, விக்ரம் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஹிட்டு தேவைப்படுது. ஸோ அந்த ஹிட்டு இந்த படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த படம் கொஞ்சம் ஆக்ஷன், கொஞ்சம் மல்டி ஸ்டார், நிறைய பேர் நிறைய ஸ்டாக்காஸ்ட் இருக்குன்னு நினைக்கிற படத்தில். ஸோ மியூசிக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு, எதுவுமே ரிவீல் பண்ணலை. பட் ஆனால் சென்சார்லாம் பண்ணிட்டாங்க படத்தை. ஸோ ப்ராபப்ளி நவம்பர் 24 ரிலீஸ் ஆகுது, கொஞ்சம் டைம் இருக்குல்ல. மேபி இந்த லியோலாம் வந்து போன பிறகு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணால் ஏன்னா அக்டோபர் 19 வருது, இது நவம்பர் 24 தான் வருது, கிட்டத்தட்ட 5 weeks இருக்குது. அதுக்கப்புறமா டெய்லர் டீசர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இப்போதைக்கு மக்கள் மைண்ட்ல ஃபுல்லா லியோ இருக்கிறதுனால. ஏன்னா அவரும் லியோல நடிக்கிறாரு, லியோல அவர் முகத்தை பார்த்து எல்லாருமே செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ கரெக்ட் தான் சார் நீங்கள் சொல்றது கரெக்ட். ஸோ ஐ திங்க் அந்த பெரிய படமா எடுத்திருக்காங்க, ஷூட் பண்ணி டர்க்கி அங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கண்டிப்பாக அந்த படத்தில் ஒரு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். துருவ நட்சத்திரத்தில் லாங் டிலேடாக இருக்கிறதுனால அது மேலே ஒரு இது இருக்கு, ஹோப் இருக்கு, ஏதோ சம்திங் அந்த படத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். சார் சித்தா படம் பார்த்துட்டீங்களா சார்? ஏன்னா அந்த படத்தை பற்றி நிறைய நல்ல விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த படம் உங்கள் பார்வையில் எப்படி சார் இருக்கு? படம் பார்த்துட்டேன், ஒரு நான் லாஸ்ட் வீக்கே பார்த்துட்டேன் படம், நல்லா இருக்கு படம். கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் வந்த படங்களில் இந்த படம் வந்து ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த படத்துலையும் காட்டாத அளவுக்கு இந்த படத்தில் வந்து நம்ம படம் பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்காக இருக்கும், லைக் டிஸ்டர்பிங்காக இருக்கும்.
படத்தை பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நைட் தூங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா டாபிக் வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் அது. இந்த படத்தை வந்து கொஞ்சம் மக்கள் மனத்தில் ஆழமாக பதிகிற மாதிரி காட்டியிருக்காங்க, ஏன்னா அந்த க்ரைம் வந்து நம்ம சொசைட்டியில் நடந்துக்கிட்டே இருக்குது, அது ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரியல, பட் ரொம்பவும் கொடூரமான க்ரைம் அது. ஸோ கொஞ்சம் இதாக காட்டினா மக்கள் அதனால் நல்ல கிடையாது. எமோஷனல் த்ரில்லர் தான் படம் வந்து, ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ஃபீல் குட் மூவின்னு நிறைய பேர் நினைப்பாங்க போஸ்டர் பார்த்தா, பட் இப்படின்னா இது ஒரு த்ரில்லர் தான். ஆமாம் அப்படி தான் நானும் ஃபஸ்ட்டு நினச்சேன். அப்புறம் சிறதவி சொன்னார், இல்லை இல்லை த்ரில்லர் தான், ஆனால் ஒரு குழந்தை காணாமல் போயிடும், அந்த குழந்தைய வந்து தேடணும் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வர மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நல்ல இந்த வர வந்த படங்களில் கண்டிப்பாக நல்ல படம்னு சொல்லி நான் சித்தா சொல்லுவேன். ஐ மீன் இந்த வர வந்த படங்கள்லாம் இல்லை, இந்த வருஷத்தில் வந்த படங்கள்லேயே சித்தா வந்து ஒரு நல்ல படம். நைட் அந்த அந்த ஒரு சைடு கண்டிப்பாக 99% நம்ம கான்ஃபிடென்ட். வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா தான் இருக்கு, ஏன்னா ரிவ்யூஸ் சோஃபா நல்லா தான் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த குட் நைட் போர்த் ரைட் அந்த ஒரு சைடில் இதுவும் வந்து ஒரு போத் கமர்ஷியலி அண்ட் கிரிட்டிக்கலி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும், ஆக வேண்டிய படம். சார் இவ்வளோ நேரம் வந்து நான் நிறைய டக்கு டக்குன்னு கேள்வி கேட்டே இருந்தேன், நீங்கள் எதுக்குமே அசராமல் வந்து நிறைய விஷயங்களை வந்து படப்படம் நீங்கள் வந்து பதிலாக சொல்லிட்டே இருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே, நன்றி, தேங்க்யூ.